ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்னைக்கு ஆகஸ்ட் 10ஆம் தேதி, ஆகஸ்ட் 10th ஆன் டியூஸ்டே மார்னிங், இந்த காலை வேளையிலே உங்களை எல்லாரும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் போதுமாக இருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஜெபம் செய்வோம். என் வாயின் வார்த்தைகளும் ஆண்டவரே என்னுடைய மனதின் தியானங்களும் உடைய சமூகத்திலே பிரதியாக இருக்கட்டும். ஆமீன். அருமையானவர்களே, இந்த நாளுக்காக எடுத்துக்கொண்ட கவனன் வேர்ஸ், உடன்படிக்கை வார்த்தை, அது 3 தெசலோனிக்கேயர் 3:24. எதை செய்தாலும் அது மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். Galatians chapter 3 verse 23 in English. Tamil 24, English 23. And whatever you do, do it heartily, so to the Lord and not to the men. Hallelujah. எதை செய்தாலும் மனுஷருக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கு மனப்பூர்வமாய் செய்யுங்கள் சொல்றார். அப்ப முதல் கேள்வி என்ன வருதுன்னா, எதை செய்தால்னா ஏதாவது செய்யணும்ல? ஆமா தானுங்களே, எது செய்யாம ஏதாவது செய்ய முடியுமா? சரி, என்ன நாம் கர்த்தருக்கு செய்கிறோம், கர்த்தருக்காக என்ன செய்கிறோம்? நம்ம சொல்ற நான் கர்த்தருக்காக செய்யறேன், நான் கர்த்தர் என்ன செய்யறீங்க அதை யோசிச்சு பாருங்க. அப்படி நீங்க செய்யறீங்கன்னு சொன்னீங்கன்னா அது மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு செய்வதா நினைக்க வேண்டும். ஏன் ஆண்டவர் கர்த்தருக்கு செய்யறதா நினைக்க சொல்றாரு பாருங்க. ஒரு வாட்டி இயேசாமி சொன்னாரு, நியாய தீர்ப்பு குறித்து பேசுறப்ப சொன்னாரு, நான் உடை இல்லாம இருந்தேன், நீங்க எனக்கு உடை தரல, நான் தாகமா இருந்தேன், தண்ணீர் கொடுக்கல, உணவு இல்லாம இருந்தேன், இருப்பிடம் இல்லாம இருந்தேன், நான் சிறையில இருந்தேன், ஐ வாஸ் இன் த ப்ரிசன், ஐ வாஸ் இன் த ஹாஸ்பிட்டல், யூ நாட் விசிட்டட் மீ, இப்படி எல்லாம் நீங்க எப்ப ஆண்டவர் இப்படி இருந்தீங்க அப்படின்னு கேட்கறாங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, இப்படிப்பட்டவங்க நீங்க என்ன செய், இப்படிப்பட்டவங்க நீங்க செஞ்சா அது எனக்கு செய்யறீங்கன்னு சொன்னாரு. அல்லேலூயா. அப்ப மனிதருக்கு நாம் எதை செய்தாலும் அது கர்த்தருக்கு செய்கிறோமா? ஏன் தெரியுங்களா, கடவுள் மனிதனை தன்னுடைய சாயலாக படைத்தார். God created men as his own image. He created his own image. அப்ப நம் உலகத்தில் பார்க்கிற எல்லா மனிதர்களும் யாருடைய சாயல்? கடவுளுடைய சாயல். அப்ப நீ ஒரு மனிதனுக்கு செய்தால், நீ மனிதனுக்கு செய்யவில்லை கடவுளுக்கு செய்கிறாய். அப்ப இயேசாமி சொல்றாரு, மனப்பூர்வமா செய்யுப்பா, அதை நீ எனக்கு செய்யறன்றாரு. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, நீங்க மனப்பூர்வமாய் காரியங்களை செய்கிறீர்களா? நீங்கள் மனப்பூர்வமாய் ஆண்டவருக்கு எதை செய்தாலும், அங்க சின்ன காரியமா இருக்கட்டும், பெரிய காரியமா இருக்கட்டும், படித்தவர்கள், பணக்காரர்கள், ஏழை எளியவர்கள், யாரா இருந்தாலும் பரவாயில்லைங்க, எல்லாரும் கடவுளாலே உண்டாக்கப்பட்டவர்கள், நம்ம எல்லாரும் கடவுளுடைய சாயல், நமக்கு உண்மையான அன்பு இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை போல பிறர் நேசின்னு சொல்றாரு, நீ எதை செஞ்சாலும் மனப்பூர்வமா எனக்காக செய்யின்னு சொல்றாரு. அல்லேலூயா. அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த இக்கட்டான சூழ்நிலையில கூட நீ எதாவது செய்ய நினைச்சா மனப்பூர்வமா கர்த்தருக்காக செய்ய, அது உனக்கு ஆசீர்வாதமாக மாறும். சங்கீதம் 24, மன விருப்பத்தின் ஆலோசனைகளை கர்த்தர் நிறைவாக்குவார். He will fulfill the desire of your heart. Hallelujah. When? எப்பொழுது? நீ எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய். கர்த்தர் உன்னையும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நீ செய்கிற எல்லா காரியங்களையும் ஆசீர்வதித்து உனக்கு போதுமானவராக இருப்பார். ஆமேன். ஜெபம் செய். நல்லாண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். எதை செய்தாலும் மனப்பூர்வமாய் உமக்கு செய்யும்படியாக எங்களை கேட்டிருக்கிறீரே ராஜா. நன்றி தகப்பனே. எங்களுக்காக இந்த உலகத்திலே மனிதனாக வந்தீரே ஆண்டவரே. உம்மை நேசித்தால், உம்மை நேசிக்கிற பிள்ளைகள் நாங்கள். ஆகவே நாங்கள் எதை செய்தாலும் உமக்கென்று செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. யாரெல்லாம் இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களோடு இடைப்படுங்க. அவர்கள் எடுக்கிற முயற்சிகளை ஆசீர்வதிங்க. இனி நான் கர்த்தருக்காக மனப்பூர்வமாய் செய்வேன் என்கிற அந்த தீர்மானத்தை ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. இந்த நாள் நல்ல நாளாக இருக்கட்டும்.
கரம் பிடித்து நடத்துங்க, தீமைக்கெல்லாம் விலக்கி காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியான ஐக்கியம் உங்களோடு எப்பொழுதும் இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தருக்கு எப்பொழுதும் அவர் மனப்பூர்வமாய் கர்த்தருக்காக செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். டேக் கேர் அண்ட் காட் பிளெஸ்.